நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் டெலகிராமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டெலகிராமில் ஒரு அருமையான ஒரு செட்டிங். ஸோ இந்த செட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இது வந்து ஒரு ப்ரைவசி சம்மந்தப்பட்ட ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக்னிக் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்வர்டிங் மெசேஜஸ், அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பீங்க, பட் டெலகிராமில் கொஞ்சம் வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஃபார்வர்டிங் மெசேஜை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நீங்களும் பாருங்கள். வீடியோவை எந்த பகுதியும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியாது, இதை பற்றி கேட்குறவங்களுக்கு உங்களால் விளக்கவும் முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் டெலகிராம் அப்ளிகேஷன் இருக்கும், அதை ஃபட்டாஃபட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு காண்டாக்டில் ஒரு இமேஜ் அதோட சேர்த்து அந்த இமேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு சில வரிகளையும் நீங்கள் அனுப்பியிருப்பீங்க, அதை இன்னொருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ அந்த காண்டாக்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். சரி நண்பர்களே, இந்த காண்டாக்டில் தான் ஒரு இமேஜ் அனுப்பியிருக்கேன், இந்த இமேஜை நான் வந்து வேற ஒருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். வழக்கமாக பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு பக்கத்தில் ஒரு காலி ஸ்பேஸுக்கு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலியமாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியும். இல்லை ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுறது மூலியமாக இந்த இமேஜை நீங்கள் அனுப்பிடலாம். பட் நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த மாதிரி இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், இந்த இமேஜ் தான் நம்ம ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ரைட் மார்க் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், டாப்பில் வந்து ஒன்று காட்டும். அதுக்கப்புறம் எடிட், அதுக்கப்புறம் காப்பி, அப்புறம் ஃபார்வர்ட், அப்புறம் டெலிட் பட்டன், இந்த மாதிரி ஆப்ஷன்களை நீங்கள் பார்க்கலாம். அது இல்லாமல் பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் அப்படிங்கிறது இருக்குது, அதை மாதிரி டேப் பண்ணுவோம். இதில் ஏதாவது ஒரு காண்டாக்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த இமேஜை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும். நான் இந்த காண்டாக்டை ஓப்பன் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஃபோட்டோ அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இமேஜ் கேப்ஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோ சென்டர்ஸ் நேம் மேலே பாருங்கள், ஃபார்வர்டு மெசேஜஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேர் டிஸ்பிளே ஆகும். இதை நம்ம மறைக்கணும். ஹைட் சென்டர்ஸ் நேம், இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய நேமை வந்து மறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து ஒரு சில வார்த்தைகளை கொடுத்துருப்பேன், அதையும் நம்ம மறைக்கணும். ஹைடு கேப்ஷன், ஸோ ஒன்லி இமேஜை மட்டும்தான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜ் யார் அனுப்புனா அப்படிங்கிறது தெரியாது. சரி, இந்த இமேஜை வந்து நீங்கள் இந்த நம்பருக்கு அனுப்ப விரும்பலை, வேறு ஒரு காண்டாக்டுக்கு நீங்கள் அனுப்பணும். உடனே என்ன பண்ணுவீங்க, சேஞ்ச் ரெசிபியன்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை நம்ம டேப் பண்ணுறது மூலமா வேறு காண்டாக்டுக்கு இந்த இமேஜை அனுப்பிடலாம். எதுவுமே பண்ண விரும்பலைன்னா சென்ட் மெசேஜ் கொடுத்து அந்த ஆளுக்கு நீங்கள் அனுப்பிடலாம். ஸோ இந்த புதிய ஃப்ளெக்சிபிள் ஃபார்வர்டிங் ஆப்ஷனை வந்து நீங்கள் உங்கள் டெலகிராம் அக்கௌண்ட்டில் பயன்படுத்துங்க. ஒருவேளை இதை வந்து நீங்கள் அனுப்ப விரும்பலைன்னா நீங்கள் இதை கேன்சல் பண்ணலாம். எப்படிங்கிறத சொல்கிறேன், பேக் போங்க. பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஃபோட்டோருக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு எக்ஸ் பட்டன் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் சென்டரில், அதில் ஷோ ஃபார்வர்டிங் ஆப்ஷன் இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. கேன்சல் ஃபார்வர்டிங் பார்த்திங்கனா அதை மாதிரி டேப் பண்ணுறது மூலமா நீங்கள் எந்த ஃபோட்டோவை அனுப்புன்னு நினைக்கிறீங்களோ அது கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த அருமையான செட்டிங் தான் டெலகிராமில் சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. நீங்களும் உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே வரவேற்கிறேன். சரி நண்பர்களே, ரொம்ப பொறுமையான இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த செட்டிங் எந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் கீழுள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட பலனை அவங்களும் அனுபவிக்கட்டும். ஸோ வழக்கம் போல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக்.